திரு அரசு. கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு அப்புறமும் இன்னும் நிறைய பகுதிகளில் தண்ணீர் நிற்குது. நமது செய்தியாளர்கள் அங்கே போய் களத்தில் செய்திகள் சேகரிக்கிறவங்கள்ட்ட நாங்கள் கேட்குறோம், வெளியிலிருந்து வரக்கூடியவங்கள்ட்டையும் நம்ம கேட்குற போது குறைந்தபட்சம் 3-5 நாட்கள் இல்லை ஒரு வாரம் வரைக்கும் கூட இந்த வெள்ளம் வடிகிறதுக்கான கால அவகாசம் தேவை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இத்தனை நாட்கள் வந்து தேவைப்படுவதற்கான காரணம் என்ன? ஏன் அதில் வடிய வைக்கிறதுல என்ன சிரமம் இருக்குது? சென்னை இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து விரைவில் மீண்டு வர பிரார்த்தித்துக் கொள்கிறேன். முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதாக இருக்கட்டும், இனி நடக்க போகிறது நல்லதாக இருக்கட்டும் அப்படிங்கிற சிந்தனையோட, நேர்மறையான சிந்தனையோடு நான் ஆரம்பிக்கிறேன். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த 2 நாளாக மீடியாலேயும் சரி மற்றதுலேயும் சரி நடந்த தவறுகளுக்கு கை காமிக்கிறது தான் போய்கிட்டு இருக்கமே தவிர இதுக்கு நாமும் ஒரு உடந்தையாக இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து இன்னும் நம்ம உணரும். பொதுமக்கள் அவங்க சொல்றேன், அதை நான் பின்னாடி வரேன். சரி, இன்னைக்கு சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு அன்பிளான்டு சிட்டி. அதே மாதிரி ஜனத்தொகையை பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் கிலோமீட்டரில் 27,000-28,000 பேர் இருக்காங்க. வடிநல பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 12 வடிநலம் இருக்குது சென்னையை பொறுத்தமட்டில், 3000 ஏரிகள். இந்த 3000 ஏரிகளில் இன்னைக்கு எத்தனை ஏரிகள் காணப்போயிருக்குங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த ஏரிகள் கிட்டத்தட்ட நிறைய ஏரிகள் கட்டடங்களாக மாறிவிட்டன. ஸோ இது எல்லாமே நீர்பிடிப்பு பகுதிகள். இந்த நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து மாற்றிட்டோம். அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா காலநிலை மாற்றம். இந்த காலநிலை மாற்றத்தில் வந்து சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா மழை நாட்கள் கம்மியாகும், மழை அளவு மழை நேரம் கம்மியாகும். ஸோ மழை அளவு அதிகமாகும், மழை நேரம் நாட்கள் கம்மியாகும், நேரம் கம்மியாகும், நேரம் கம்மியாகும், அளவு மட்டும் கூடும். அப்போ அந்த மாதிரி வரும்போது இப்போ நீங்கள் இந்த 2 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 500 mm 50 cm ரெக்கார்ட் பண்ண இடங்களும் உண்டு. இந்த 500 mm பெய்யக்கூடிய மழையை தாங்கக்கூடிய அளவிற்கு நம்மளோட வடிநிலம் இல்லை என்பது தான் உண்மை. ரெண்டாவது சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஸ்லோப்பு. சரி, இது வரைக்கும் இல்லை, இப்போ உருவாக்கணும்னு நாங்கள் 4,000 கோடி செலவு பண்ணோம். இல்லை இதுக்கப்புறமும் கூடுதலாக செலவு பண்ணால் அதை உருவாக்க முடியுமா முடியாதா? இல்லை அந்த விஷயங்கள் வரும்போது இப்போ வந்து நிறைய முன்னிலைப்படுத்தி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஏரிகளை அதன் முழு கொள்ளளவிற்கு மாற்றுறது, அதோட கெப்பாசிட்டி என்னங்கிறதுக்கு. அடுத்து ஆறுகளை அகலப்படுத்தி அதை அசலான நிலைக்கு மாற்றி அமைத்தல். ஒரு கேரியிங் கெப்பாசிட்டிங்கிறது ஒவ்வொரு ரிவருக்கும் உண்டு, அந்த கேரியிங் கெப்பாசிட்டிக்கு அதை மாற்றுறதுக்கு உண்டான வழிவகைகள் பார்க்குறாங்க. அடுத்தது ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல். இன்றைக்கி என்க்ரோச்மெண்ட்டு நிறையா இருக்குது, அந்த என்க்ரோச்மெண்ட் எடுத்துட்டிங்கனாலே ஃப்ளட் பிளைன்ங்கிறது ஒன்று வரணும். எல்லா ரிவர்லேயுமே ஃப்ளட் பிளைன்ங்கிறது உண்டு, இந்த ஃப்ளட் பிளைன் இன்றைக்கி எங்கேயுமே இல்லை. ஸோ இப்போ அதுக்கு உண்டான வேலைகளையும் நீர்வள ஆதார அமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது புதிய நீர்த்தேக்கம் கட்டுமானங்களை கண்டறிந்து உருவாக்குதல் சென்னைக்குள்ளே. சென்னைக்குள்ளேயே இப்போ அந்த ஸ்டடியும் ஒன்று போய்கிட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் இடம் இருக்கா? இடம் இருக்கு. அதே மாதிரி நிலத்தடி நீரை மீள் நிரப்பு செய்தல், ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜ், அதுக்குண்டான வழிவகைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெள்ள நீர் கடலினை அடையும் முகத்துவாரங்களை அகலப்படுத்துதல், இந்த ஒர்க்கும் போய்கிட்டு இருக்கு. இப்போ தண்ணி வந்து உள்வாங்கலை அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ. ஸோ இதுக்கு அந்த முகத்துவாரங்களை அகலப்படுத்தி அதை செப்பனிட்டு எல்லாம் பண்றதுக்கும் உண்டானது. இப்ப முகத்துவாரத்தை அகலப்படுத்தி இருந்தா தண்ணி கடல் உள் வாங்கியிருக்குமா, இல்ல கடல் சீற்றம் அதிகமா இருந்ததுனால உள் வாங்கலன்னு சொன்ன காரணமா? எவ்வளவு மழை பெய்யுது, எங்க பெய்யுது, எப்படி பெய்யுதுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. இன்னைக்கு வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் குறைந்த நேரத்தில். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நீங்க வந்து ஒரு வாஷ்பேஷன் நீங்க திறங்க, அது நீங்க ஃபுல்லா திறந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தான் போகும், மீதி தண்ணி தேங்கி தான் நிற்கும். அதே தான் இன்னைக்கு வந்து நிலப்பரப்புலையும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் உள்ள நிலைமை. ஸோ இதை அடுத்து வந்து சார் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க மிஸ்ஸிங் லிங்க். ஸோ இன்றைக்கி இந்த மிஸ்ஸிங் லிங்க் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம், இணைப்பு கால்வாய்கள். இணைப்பு கால்வாய்கள் இதை கண்டறியறதுக்கும் இன்றைக்கி வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பழைய இதுலேயும் இப்பயும் நடந்த பாடங்களை கற்றுக்கொண்டு இதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்குண்டான முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த சுரங்கப்பாதைகள் வந்து மூடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 16 சுரங்கப்பாதைகள் மூடினாங்க, அப்புறம் மீண்டும் திறந்தாங்க, இப்போ சிலது மட்டும் மூடிருக்காங்க. இதில் கூட தண்ணீர் தேங்காமல் வந்து உடனடியாக வடிகிற மாதிரியான ஏற்பாடுகளை செய்ய முடியும். வடிகிறதுனா நீங்கள் அதை பம்ப் பண்ணி மட்டும்தான் எடுக்க முடியும், வேற எந்த சோர்ஸ்லையும் நீங்கள் எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. இது முதலே சொன்ன மாதிரி சென்னை வந்து ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு ஸ்லோப் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இதில் தண்ணியோட வேகமும் கம்மியாக தான் போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிட்ஜஸ் மாதிரி ரோட்ஸ் வந்து இன்றைக்கி நிறையா இருக்குது. ஓஎம்ஆர் ரோடு எடுத்துக்கோங்க, ECR ரோடு எடுத்துங்க, இதெல்லாமே ரிட்ஜஸ்.
அதே மாதிரி இன்றைக்கி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் நம்ம நிறையா வந்து கம்யூனிட்டி டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காம்பவுண்ட் வால், தண்ணி போன பாதைகள் எல்லாமே இன்றைக்கி அடப்பட்டு அந்த தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லை. அப்போ இந்த மாதிரி தேங்கியிருந்து ஒரு வாரம் கழித்து தான் வடியும். ஆமாம், இது இப்படி தான் நிலைமை இருக்கும் கட்டாயமாக. சரி, என்ன செஞ்சால் இதை ஓரளவுக்கு சரிப்படுத்த முடியும்? அடுத்த சுற்றில் பேசுவோம்.